நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான கமெண்ட், ஒரு விக்னேஷ் என்ன கேட்டிருக்கிறீங்க, பிளானட்ஸ் இன் டுவெல்த் ஹவுஸ், 12 கிரகங்களுடைய இதில் வந்து கேட்டிருக்கிறீங்க. விக்னேஷ், ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலன்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலனை தரும்? ரொம்ப நல்ல கேள்வி. இதற்கு முன்னால் பார்வைகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துவிட்டு, ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது எந்த பலனை தரும்? ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு போயிடலாம். இது கொஞ்சம் லெங்க்தியாக சொல்ல வேண்டிய விஷயம். ஒரே வீடியோவில் சொல்ல முடியுமா அல்லது ரெண்டு வீடியோக்களில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கிரகங்கள் அனைத்திற்குமே 7ஆம் பார்வை உண்டு. எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை உண்டு. ராகு கேதுக்களை தவிர்த்து சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்களுக்கும், 9 கிரகங்களில் ராகு கேதுக்கள், இருள் கிரகங்களான ராகு கேதுக்களை தவிர்த்து அவங்களுக்கு பார்வை இல்லை. ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களுக்கும், எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. பார்வை என்பதே ஒரு ஒளி, ஒரு பிரதிபலிப்பு அமைப்புகள் தான் அப்படின்றதுனால, ஒரு ராகுவிற்கு நிகரான ஒரு இருள் தன்மையை, சுற்றிலுமாக ஒரு மறைக்கப்படுகின்ற நிலைமையை, பூமியின் நிழலால் தான் மறைக்கப்படுகின்ற ஒரு நிலையை நிலவு அடையும் பொழுது சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்க இயலாத ஒரு தன்மையை அடைந்து விடுகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற, ஒளியின் அளவை குறைந்த அளவை கொண்டிருக்கின்ற வளர்பிறை சந்திரனை புரிந்து கொள்ளாமல், வளர்பிறை சந்திரனுக்குள்ள உள்ள பார்வையிலையும் சில நுணுக்கங்கள் இருக்கு, அதை அப்படிய கட்டுரைகளில் எழுதுகிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், அமாவாசையை விட்டு அவர் முழு நிலவாக நெருங்கி வருகின்ற அமைப்பு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடும். அர்த்த சந்திரன் சொல்லுவேன், பாதி சந்திரன், அஷ்டமி நவமி, சஷ்டி அஷ்டமி நவமியில அவர் வந்து அந்த ஏழாவது இடத்திற்கு உள்ளே வருவார், கேந்திரத்திற்கு உள்ளே வருவார், சூரியனுக்கு கேந்திரங்களில் வருவார். சப்தமி அஷ்டமி நவமி இல்லை, அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட பாதி நிலவாக ஆவார். இதை வந்து நீங்கள் வானவியல் தத்துவத்தின்படி புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தேரில பரம்பொருள் எனக்கு உணர, எனக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. மற்ற மூல நூல்களில் வேற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜோதிடத்தை வானவியல் தத்துவமாக, ஒளி தத்துவமாக, கண்ணில் தெரிகின்ற விஷயமாக தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதை வச்சு இதை பொருத்தி பாருங்கள். நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் ஒரு சுபத்துவத்தன்மை மேலோங்கும் போது இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும். தனித்த புதனுக்கு தான் வந்து 30% பார்வைத்திறன் உண்டு. அவரே பாவியருடன், சூரியனுடன் சேர்ந்திருந்தால் பார்வைத்திறன் அவருக்கு இல்லை, குறைவு. குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற அமைப்பில் சனி செவ்வாயின் பார்வை எந்த நேரத்திலேயும் நல்லது பண்ணாது. சனி முழுப்பாவர், செவ்வாய் முக்காப்பாவர். அப்போ இதில் ஒரு மறைமுக அர்த்தம் என்னன்னா, செவ்வாயின் பார்வை கால் பங்கு நன்மைகளை செய்யும். ஜோதிடத்தை ரொம்ப முணுக்கமாக தான் புரிஞ்சுக்கணும்.